Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walkthrough tunnel aquarium. Visit and to book tickets today. i உண்மையிலேயே ஜெயலலிதா வயசு காடில் நானுமே ஒரு ஜெயில் கைதி தான் நிறைய நாட்கள் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தால் சண்டன் மட் வந்தால் சண்டை நடந்த தன்னைக்கு எனக்கு சாப்பாடு கடை கிடைக்காது ஜெயலலிதா அவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த செவன்டி ஃபைவ் டேஸில் ஆல்மோஸ்ட் டில் ஆஃப்டர் ஹர் டெத் பதினோரு கொலைகள் நடந்திருக்குது இதுதான் ஜெயலலிதா எங்கள் கீழே உட்காந்துட்டு நிக்கிறதுக்கும் உட்காரது கூட அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டா நின்னுட்டு உட்கார்ந்தாங்க சசிகலா அம்மா சசிகலா கிட்ட சசி நான் உட்காரணுமா இது பஞ்சி ஏக்கிட்டு இருந்து அது வந்து நட்ராஜன் தான் மெயின் ஓகே நட்ராஜன் தான் அதுல மெயின் என்ன சொல்றது பிரேன் அவர் தான் சாணக்கியர் இந்த எல்லாத்துக்கும் சாணக்கியா நட்ராஜன் உட்கார்ந்தாலும் இல்ல அவர் எனக்கு எதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தவர் சடனா சாமி ஆட ஆரம்பிச்சார் எனக்குமே ஷாக் என்னடா இவர் இங்க வந்து அவர் சாமி ஆடுறாருன்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொன்னாரு உடனே உங்க பின்னால ஜெயலலிதாவோட ஆத்மா நின்று அண்ணா திமுக அழிப்பேன் இந்த ஓபிஎஸ் இந்த கூட்டம் அழிச்சேத்திடுவேன் இந்த சசிகலா குடும்பத்தை சொன்னாங்க நான் என்ன என்ன பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறது உண்மைதாங்க கண்டிப்பா இருக்கு அப்போ அந்த ஒரு பொண்ணு இருக்குது இது வந்துட்டு ஜெயலலிதா என் கிட்ட சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து சோபன் பாபு சொல்லியிருக்காரு அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஒப்புதல் இன்றி அவங்களுடைய அனுமதி இன்றி அவங்களுடைய அறிவு கெட்டாதபடி தான் எல்லா குற்றமே முக்காவாசி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் ஆல் தி திங்ஸ் என்னோட டவுட் பாருங்க நான் எது ஒரு பேஜில் சொல்லிக்க இந்த சங்கராச்சாரியர் அரசுங்கடா ஜெயலலிதா கிடையாதுங்க நான் அடித்து சொல்கிறேங்க இது வந்து சசிகலா தான் த ஒன்லி மிஸ்டேக் ஆன் ஜெயலலிதா எஸ் நான் நானே சொல்கிறேன்னா அவங்க வந்துட்டு என்ன அந்த இது வந்து என்னோட டவுட் வந்து அந்த டாட்டர் தான் அந்த டாட்டரை வச்சு தான் இவங்க மாற்றிட்டு இருந்திருக்காங்க ப்ளஸ் தட் இஸ் ரூமாக தீஸ் பீப்புள் அவங்க அவங்க மேலே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி மர்த்திக்கு இவங்க இந்த கோ கோஷ்டி வந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்தையும் பண்ணுங்க இந்த கோஷ்டி அம்மாவை மந்திரம் மாந்திரிகம் பண்ணி தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அவருக்கு வந்து சாப்பிட சொன்னால் சாப்பிடவே இல்லையம்மா கடைசியில் பாயசம் வச்சு சாப்பிடுவோம் வற்புறுத்தி அந்த பாயசத்தில் அவங்க வந்து இந்த பிளாக் மேஜிக் மாதிரி தான் கல்கி கொடுத்துருக்காங்க யாருக்கு நரசிம்மராவ் ஓகே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நெருக்கமான தோழி மதிப்பிற்குரிய அம்மையார் திருமதி கீதா நம்ம எழுந்திருக்கிறார் இவர் சுதந்திர கட்சியினுடைய தேசிய செயலராகவும் தற்போது பொறுப்பு வகித்து வருகிறார் மேம் வணக்கம் வணக்கம் ஆதான் டிவி நேயர்களுக்கு என்னோட தமிழில் என்ன பிள்ளை இருந்தால் ஒண்ணா பேசல தமிழ் மக்களுக்கு புரிய வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் தான் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஆண்டு ஜெயலலிதா அம்மையுடைய பிறந்த நாள் வந்து நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பேட்டிக்கு நான் சமயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது நீங்க இப்போதும் அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்கீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாம இருக்கலாம் என்னுடைய கேள்வி எதுவும் தோங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு நீங்க நெருக்கமான தோழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த இரண்டா இருபத்தி நான்காம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகிறது அப்படிங்கிற காரணத்துக்காக என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது அவங்க ஒரு கமாண்டிங் பர்சனாலிட்டி ஒரு ஆர்டர் போடக்கூடிய நமக்கு தான் வந்து ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உண்மையிலேயே ஜெயலலிதா அமையார் அப்படிப்பட்டவங்க தானா நான் எங்க ஒரு சின்ன கரெக்ஷன் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் வந்துட்டு அவங்களோட உயிர் தோழி அதெல்லாம் கிடையாது நான் இன்னைக்கு அப்படி சொன்னது கிடையாது நாங்கள் வந்து குடும்ப நண்பர்கள் எங்க அம்மாவும் அவங்க அம்மா வகைகள் மற்றவங்க நான் திசை தரப்பை விரும்பலை ஏன்னா மற்றவங்க சொல்லும்போது நான் கரெக்டும் பண்ணுறேன் அது ஐ டோன்ட் விஷ் டு சே தட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்குறது வந்துட்டு அவங்க ஒரு உண்மையாகவே நிஜமாகவே ஒரு ஃபோர்ஸாக அவங்கன்னு என்ன சொன்னால் இப்போ நான் பார்த்த மொத்தம் ஃபோர் இயர்ஸ் அவங்க ஸ்டாண்ட் கரெக்டட் அவங்க இறந்ததுலேருந்து நிறைய உண்மைகள் எனக்கும் வந்திருக்கு அது வந்து ஒரு சிலர் நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் என்னால் முடியும் ஒரு சிலர் என்னால் பகிர்ந்துக்க முடியாது ஏன்னா அது ஒரு சில ரீசன்ஸ்க்காக ஓகே நீங்களே கூட கேட்கலாம் ஏன் மேடம் பகிர்ந்து கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அந்த அந்த ரீசன் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவேன் இப்போ ஷேர் பண்ண முடியும் இப்போ ஷேர் பண்ண முடியாது ஒரு சில சூழ்நிலைகளுக்காக ஏன்னா அது நீங்க என்னன்னு கேட்கலாம் ஏன்னா நானே ஒரு சில பேட்டியில் சொல்லிக்க அந்த ஆத்மா என்னோடு பேசுறாங்க நான் மற்றவங்க மாதிரி இந்த ஆத்மா பேசுறது இந்த ட்ராமா போடுறதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் உடந்த கிடையாது எனக்கே ஒரு சமயம் அந்த டவுட் இருக்கும் அந்த ஆத்மா நிஜமாகவே என்னோட பேசுகிறாங்க எனக்குமே அந்த டவுட் ஒரு சமயம் இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஆத்மா என்கிட்ட சர்ட்டன் திங்ஸ் ஈத்தா நீ சொல்லாத நிறைய உண்மைகள் வெளியே வரணும் அது மட்டும் நீ நான் பேசுகிற ஒரு சிலது மட்டும் நீ பகிர்ந்துக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க ஆத்மா அவங்க ஆத்மா சொல்லியிருக்காங்க நம்புறத அவங்க நம்பட்டும் நம்பாதவங்களை பற்றி நான் வந்து ஐம் நாட் அதை பற்றி கவலைப்படலை அவங்க வந்து அங்கே உள்ளார அவங்க அவங்க சொன்னது எனக்கு அந்த ஆத்மா சொன்னது வந்து நான் உள்ளார வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் இது வந்து நிறைய பேத்து தெரியாது நம்பவும் மாட்டாங்க நான் வந்து அங்கே உள்ளார ஒரு ஜெயில் கைதியாக தான் இருந்தேன் நீ அதை சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டேன் போயஸ் கார்டில் நானுமே ஒரு ஜெயில் கைதி தான் நிறைய நாட்கள் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தால் சண்டை நட நாட் வந்தால் சண்டை நடந்த நடந்தன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது இது வந்து நீ சொன்னாலும் கூட யாரும் நம்ப போகிறதில்ல இது வந்து காலம் பதில் சொல்லும் சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க நான் வெயிட் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் ஏன்னா இதெல்லாம் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம யாரும் உள்ளார போய் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க நிறைய பேர் ஐ டோன்ட் வாண்ட்டு ஸ்பெக்குலேட் இது வந்து ஆத்மா ஆத்மா பேசுனது உண்மையாக போய்னு சொல்லிட்டு அதுக்கூட நான் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் அப்புறமே காட்டுறேன் இது எனக்கே ஒரு அதிர்ச்சி தான் அதில் இது அவங்க வந்து உள்ளார கஷ்டப்பட்டது வந்து ஒரு சிலருக்கு தெரியும் ஏன்னா அவங்க யாரும் வரத இல்லை வெளியே வந்து எவிடன்ஸ் கொடுக்குறக்கே அவங்க பயந்துக்கிறாங்க இந்த கூட்டம் தட் இஸ் மன்னார்குடி கூட்டம் வந்து அவங்கள முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஏன் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த கேஸ் ஃபைல் அப்புறம் அவங்க டெத்தை பற்றி கேஸ் ஃபைல் பண்ண அப்புறம் எனக்கு இப்போ நீங்கள் வியான்ன்ற ஒரு இது போகிறது ஒரு டிவி சேனல் அதுலேருந்து எனக்கு அப்போ வந்து அவங்க அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதில் வந்து அதோடய ஓனர் வந்து அந்த ஈஸ் அ பிஜேபி எம்பி அப்போ அவர் அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சார் அந்த பொண்ணு இங்கே மூணு மாதம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்னை சந்திக்கிறதுக்குன்னே வெயிட் பண்ணிச்சு நான் அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும் அப்போ அந்த பொண்ணு என்ன என்கிட்ட சொன்னான் அவள் சொன்னது தான் இந்த ரிப்போர்ட்டர் சொன்னது தான் ஜெயலலிதா அவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஆல்மோஸ்ட் டில் ஆஃப்டர் ஹர் டெத் பதினோரு கொலைகள் நடந்துருக்குது அது வந்து அவங்க தான் சாட்சி சொன்னது அவங்க சொன்னது தான் எனக்கு ஓகே இந்த மர்மங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வீடோன்டாக தோலிஸ் நம்மக்கிட்ட பவர் இல்லை நம்மளுக்கு பவர் வந்த போது நம்ம இதெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் வெளியே கொண்டு வரலாம் அது மட்டும் இதெல்லாம் கதையாக தான் போகும் இல்லை இப்போ நீங்க சொன்னதை வச்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து வெளியில தான் கமாண்டிங் பர்சனாலிட்டியாக இருந்தாங்க உள்ள அவங்க ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு அமைதியான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா நான் சொல்றேன்டு மோர் தென் இந்த இதாருமே அவங்க வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் பெரிய ஒரு நகை போட்டுக்கிட்டு ஆசைப்படு விரும்புகிற ஆள்கெல்லாம் கிடையாது ஓகே பட் அந்த சுதாகரன் கல்யாணத்தில் அந்த அம்மா எப்படி அசிங்கமாக ஒரு ரொம்ப கொச்சையாக இருந்துச்சு இல்லை அவங்க விரும்பாமலாம் அதை பண்ணாங்க இதுதான் அந்த நான் எதுக்கு இதுக்கும் நான் வந்து ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் சிவாஜி வீட்டு கல்யாணத்தில் என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களும் சிவாஜி வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவங்க இங்கே இதுதான் ஜெயலலிதானே எங்கள் கீழே உட்காந்துட்டு நிற்கிறதுக்கும் உட்காரது கூட அந்தமாதிரிட்ட பெர்மிஷன் கேட்டால் நின்றுட்டு உட்கார்ந்தாங்க சசிகலா சசிகலா கிட்ட சசி நான் உட்காரணுமா சசி நான் நிற்கணுமான்னு சொல்லி நான் இந்த பேட்டி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் இது ரெப்பிட்டேஷனாக இருக்கும் பட் மக்களுக்கு இது போய் சேரணும் ஏன்னா இவங்க போடுற இப்போ ஆக்ஷன் வந்து என்னமோ இவங்க வந்து ஜெயலலிதா கோசம் இவங்கெல்லாம் வந்துட்டு தியாகம் பண்ண மாதிரி தியாகம் எங்கே வரும் இப்போ வந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்டு இப்போ ஏன் நான் இறந்துட்டாலோ இல்லை நீங்கள் இறந்துட்டாலோ அட்லீஸ்ட் அந்த துக்கம் இருக்கும் நான் என்ன நினைப்பேன் ஐயோ அருள் நல்ல பயன் நம்ம பயன் போயிட்டாங்க இல்லை நீங்கள் என்ன நினைப்பாங்க ஐயோ நான் ரொம்ப வேண்டியவங்க இறந்துட்டான் உங்கள் ஸ்டேஜில் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் பட் நீங்கள் வந்து அங்கே ஒரு குடும்பத்தாகவே அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கட்சிக்காரங்களும் சரி முப்பது நாள் கடை ஒரு அம்மா அந்த ஒரு தலைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த துக்கம் கடை அவங்க வந்து என்ன சொல்கிற வழி படலை அந்த இப்போ இருபதாவது நாளே இந்த அம்மா ஒரு பொதுச் செயலாளராக எடுத்து பட்டாசு வெடிச்சாங்க பட்டாசு வெடித்தாங்க மிட்டாய் கொடுத்தாங்க இருபது நாள் ஆச்சா ஆச்சு உங்கள் தலைவி உங்கள் பெருந்தலைவி சி ஜெயலலிதா வாஸ் நாட் அண்ட் ஆர்டினரி லீடர் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதா பிடிக்கும் அது வேறு விஷயம் அரசியல் ரீதியாக பட் ஷி வாஸ் ரெக்கக்னைஸ்ட் இன் த வேர்ல்ட் பை ஆல் த தமிழ்ஸ் ப்ளஸ் ஈவன் வேர்ல்ட் லீடர்ஸ் ஓகே ஷி அவங்க ஒரு சக்தியாக தான் இருந்தாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சக்திக்கு பின்னால் யார் இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறது இயக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சசிகலா தான் உங்கள் பேட்டிங்களே உங்கள் வந்துட்டு ஒரு சில ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சி தலைவர்கள் யாரையும் சந்திக்கலை சசிகலா தான் எல்லாத்தையும் சந்திச்சாங்க சசிகலா தான் எல்லாம் அலைன்ஸும் போட்டாங்கன்னா அப்ப இதுலயே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க இல்ல அப்புறம் சசிகலா மேல உதவி தானே பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல 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 இப்ப நீங்க ஒண்ணும் பாருங்க இப்ப பிரேம்லதா பிரேம்லதா ஒரு மனசாட்சி வீட்டு சொல்ல சொல்லுங்க ஜெயலலிதாவை அந்த மாதிரி சந்திச்சுச்சா சசிகலாவை சசிகலாவும் தான் சொல்றாங்க இல்ல இல்ல சசிகலாவை தான் சந்திச்சான் நாட் ஜெயலலிதாவை அவங்க சந்திக்கவே இல்லை இதுதான் உண்மை ஓகே அதே மாதிரி தான் அல்ல அதர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நானும் கொஞ்சம் அரசியல் இருந்ததால் எனக்கும் கொஞ்சம் சப்ஜெக்ட் தெரியும் மற்றவங்களாகட்டும் நான் ஸ்பெக்குலேட் பண்ண மாட்டேன் தெரிஞ்சால் தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம் தெரியலனா தெரியல ஓகே அப்போ வந்து அவங்கள ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த ஃபோர்ஸ் இவங்க வந்து இது எப்படி தெரியுமா இந்த தங்கம் முட்டை விடுற கோ இது வாத்து மாதிரி தே அண்டர்ஸ்டுட் இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து கீதா மேடம் இஸ் கோயின் பி எ பவர்ஃபுல் லேடினா நீ எங்ககிட்ட ச நைஸாக இருந்துகிட்டே இருப்பீங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்களா இல்லை கெட்ட எண்ணத்தோடு இருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும் காலந்தான் அடுத்தவங்களுக்கு சொல்லும் இப்போ வந்துட்டு இவங்க நிஜமாகவே அவங்களுக்காக சேவை பண்ணியிருந்தால் இப்போ உங்களுக்கு என்ன அந்த இருபது நாளுக்குள்ள நீ பொதுச் செயலாளர் ஆகணும் அப்போ காப்பாற்றணும் என்னென்ன கட்சியை காப்பாற்றினீங்க இப்போது இப்போ நாலு வருஷம் இந்த கட்சி நடக்கலையா சரி விட்டுடலாம் எனக்கு வந்து இப்போ இருக்க அவங்கள அறவே பிடிக்காது ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது ஏன்னா இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ஒத்துக்கணும் உண்மையாக ஒத்துக்கணும் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன் ஆஸ் ஆஃப் டேட் இந்த கூட்டம் நல்ல நடந்துட்டு இருக்குது போயிட்டு தானே இருக்குது என்ன அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்கன்னா இன்னைக்கு ஒன்னு பிஜேபி உணப்பினால உட்காந்துட்டு அதனால ஒற்றுமையாக இருக்கிறாங்க முதலமைச்சரா இருக்கிறவங்க இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சசிகலா அமையாரால் கை காட்டப்பட்டவங்க தான் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு விசுவாசியாதானே இருப்பாங்க அப்படின்றாங்க அதுதான் அங்க வந்து நான் சொல்ல விரும்புறேன் எனக்கு சசிகலாவை அறவே பிடிக்காது ஆனா இவங்க பண்ணது துரோகம் தான் அந்த பொம் அந்த லேடியை பொறுத்த சசிகலா துரோகம் தான் அது நான் வந்துட்டு இவங்க செஞ்ச ராய்ட்டு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த அம்மா பிடிக்கும் அது அது வேற விஷயம் ஆனா துரோகம் துரோகம் தான் இப்போ வந்து நான் வந்து உங்களை நீங்க என்ன நம்பி ஒரு ஒரு மூட்டை வச்சுட்டு போறீங்கன்னு நினச்சிக்கோங்க நான் சரி அருள் போயிடுச்சு இல்லை என்னென்ன அருள் பத்தி நம்ம கேவைப்படுது அந்த மூட்டையில என்ன இருக்குது திறந்து அதில் நீங்கள் வயிறமோ பல கோடிக்கோ வச்சிருந்தா நான் அதை திருடிட்டான் அப்போது இது என்ன இது விஸ்வாச துரோகம் தானே சொல்லுங்கள் அப்போது வந்துட்டு இந்த மந்திரிங்களோ எம்எல்ஏங்களோ எல்லாமே சசிகலா தான் தேர்ந்தெடுத்துக்கா அது அவங்களே நீங்களே ஊடகங்களே சொல்கிறீங்க ஜெயலலிதா ஒரு தடவை இது ஒரு இஷ்யூவாகவும் வந்துச்சு இவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பண்படி நிறுத்தி ஐ திங்க் இஃப் ஐ ஸ்டாண்ட் கட்டு டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷன் நினைக்கிறேன் இல்லையா அப்போது வந்துட்டு இந்த இது எல்லாம் கிளியராக காட்டுது இந்த கூட்டம் தான் இது பண்ணிட்டு இயக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து நடராஜன் தான் மெயின் ஓகே நட்ராஜன் தான் அந்த மெயின் என்ன சொல்றது பிரெயின் அவர் தான் சாணக்கியர் இந்த எல்லாத்துக்கும் சாணக்கியம் நட்ராஜன் உட்கார்ந்தாலும் இல்லை ஃபஸ்ட்டு நட்ராஜன் தான் அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா அங்கே உட்கார்ந்துட்டு எப்படி இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு அதை அந்த என்ன சொல்றது ஸ்மார்ட் ஆயிட்டாங்க அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகே இப்போ வந்து இப்போ அந்த அம்மாவுக்கே தெரியுதா இவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு அப்போது நீ செஞ்ச துரோகம் உனக்கு இவன் துரோகம் பண்ணி தான் எப்போ சொல்லுவாங்க வாழ்க்கையில் நான் உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினச்சிட்டுனா எனக்கு இங்கே எவரும் குழி பறிச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த அம்மா உங்களை நம்பி உங்களை வச்சுக்கிட்டதுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிங்க அது உங்கள் மனசாட்சி தான் சொல்லும் இப்போ நீங்களும் நானும் இருக்க அவங்களுக்கு வந்துட்டு போய் ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா தெர் ஆர் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஜெயலலிதாஸ் லைஃப் நம்ம யாரும் உள்ளார போக முடியல ரொம்ப குறிப்பா நீங்க ஓபனங்களோட சொல்லியிருந்தீங்க ஜெயலலிதா என்னுடைய ஆத்மா வந்து பேசியது நான் வந்து இப்போ நிரூபிக்க முடியாத சோழி பண்ணிக்கு இல்லைன்னு ஆனா நீங்க ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் போன்றவங்க வந்து நான் அவங்களோட பழிவாங்க போறேன் இப்போ வரைக்கும் ஜம்மு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆத்மா வரும் டூ தௌசண்ட் எங்க கோயில்ல தான் அப்போ நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா எனக்குமே இது ஒரு ஃபஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தமாஷ் ப்ளஸ் ஒரு ஷாக் ரெண்டும் அப்போ நான் அதை நம்பலை செகண்ட் டைம் எக்ஸாக்ட்லி ஒன் மந்த்க்கு அப்புறம் இங்கே மெட்ராஸ் வீட்டில் வந்து நான் வந்து என்னை வந்து ஒரு சித்தர் சீடர் என்னை சந்திக்க வந்தார் அப்போ அவரோட ஒருத்தர் வந்திருந்தவர் ஒரு வசதியானவர் பணக்கார் சும்மா சாமி ஆளெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு இன்ஜினியர் பாரேன்லேருந்து அவர் எனக்கு எதுக்காக உட்காந்துட்டு இருந்தவர் சடனாக சாமி ஆட ஆரம்பித்தார் எனக்குமே ஷாக் என்னடா இவர் இங்கே வந்து அவர் சாமி ஆடுறாருன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் உடனே உங்கள் பின்னால் ஜெயலலிதாவோட ஆத்மா நின்றுட்டு நான் சொன்னேன் என்னங்க இது இப்போ தான் போன மாதம் இப்படி தான் ஒரு தடவை ஒரு இடத்துல நடந்துச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு எனக்கு அப்பவும் சிரிப்பு தான் ஏன்னா எனக்கு அது ஒரு ஷோ நம்பலாம் நம்பல ஏன்னா பிகாஸ் எனக்கு இதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியாது ஓகே எனக்கு இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது அப்போ அவங்க செய்யும் போது எனக்கு அதுக்கு விட்னஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இது நடந்தப்போ ரெண்டு வீட்னஸ்ஸஸ் இருக்காங்க ஓகே அப்போ வந்துட்டு அவங்க நான் அப்போ நான் கேட்டேன் அவங்களுக்கு என்ன தான் வேணும் என்ன என்ன வேணும் ஏன் பின்னால் எதுக்கு வராங்க அப்போ வந்து அவர் சில இது சொன்னாங்க நான் கூட ஓபனா சொல்லிக்க அந்த பூஜைகள் கேட்டாங்க அப்போ அவங்களா சொன்னது இது வந்துட்டு நான் இந்த அண்ணா அதிமுகவை மெயினாக இது யாரும் எடிட் பண்றாங்க அண்ணா அதிமுகவை அழிப்பேன் இந்த ஓபிஎஸ்இபிஎஸ் இந்த கூட்டம் எல்லாத்தையுமே அழிச்சே தீர்வேன் இந்த சசிகலா குடும்பத்தை அழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது நாங்கள் கேட்ட கேள்வி இல்ல இது அவங்களா சொன்னது ஓகே இது வந்து காலந்தான் பதில் சொல்லும் ஓகே இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்படி சொன்னது ஆவி நான் ஃபோட்டோ கூட எடுக்கல நீங்க தைரியமா சொல்றீங்க அப்போ இது உங்களுக்கு த்ரெட் வராதா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சொன்னீங்கன்னா இப்போ அந்த சைடில் இருக்கிறவங்க உங்களை நோக்கி வரமாட்டாங்களா கேள்வி எழுப்ப மாட்டாங்களா கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்களா ஃபைல் பண்ண சொல்லுங்க கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க நான் ஓப்பனாக தானே பேசுறேன் நான் குசு குசு மாட்டாங்களாட்டு இந்த நீங்களும் பாக்குறீங்க ஆவி பேசுதுன்னு சொல்றாங்க என்னன்னு சொல்றது இல்லை எனக்கு ஆவி பேசுனது நிறைய இது நான் சொல்றேன் நிறைய அவங்க இப்ப இப்போ சொல்ல வேணாம்ங்கிட்ட சொல்லியிருக்கேன் அது அதுக்கும் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுறேன் சில சொல்லாதீங்க சொல்ல வேண்டாம் இப்போ ரீசெண்டாக ரீசண்டாக ஓகே அங்கெல்லாம் நான் சொன்னேன் சரி நான் ஈவன் பிகினிங் கூட சர்டன் திங்ஸ் வேண்டாம்ங்கிட்டு தான் சொன்னால் அதெல்லாம் நான் இன்னும் பேசலை இப்போது உங்கள் மூஞ்சி நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்க என் மூஞ்சி கூட கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஓபிஎஸ் மூஞ்சியை பாருங்கள் ஓபிஎஸ் மூஞ்சி பார்த்து சொல்லுங்கள் செழிப்பாக இருக்காரா பதவி இருந்தால் மட்டும் எல்லாம் இருக்குதுன்னு நன்றிக்காத அருண் இப்போது நம்ம ஒரு வேலை சாப்பிட்டாலும் அது திருப்தியாக சாப்பிடணும் ஒரு இவ்வளோ கப்பில் மறந்த வச்சுக்கிட்டு சாப்பிட்றது வந்து செழிப்பான வாழ்க்கை கிடையாது ஓகே அகல நம்ம நினச்சிட்டு இருக்காங்க வெளியே உட்காரம் ஐயோ இவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஓகே சப்போஸ் இந்த மூணு மாதம் எலெக்ஷன் தோத்தாங்கன்னா அவங்களோட கதி என்ன நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கே சசிகலா அவரோடு இணைஞ்சிருவாங்க இணைஞ்சாலும் கடை அவங்க கதி என்ன திருப்பி இல்ல நான் சொல்கிறேன் நான் சசிகலா எனக்கு பிடிக்காட்டி நான் வந்துட்டு அவங்கள தப்பாக பேசமாட்டேன் அந்த விஷயத்தில் சப்போஸ் போய் காலைல வந்து எஸ் அப்போ அசிங்கம் தானே நீ ஒரு சிஎம் ஆகிட்டு நீ போய் மறுபடியும் அந்த அம்மா காலில் விழுவுறது அசிங்கம் தானே அவர்களை மக்கள் எப்படி இவங்க எல்லாம் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்கள பொறுத்தவரையில சசிகலா அவங்களுக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை பத்தி கொச்சப்படுத்த கூடாது ஓகே அப்போ அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கே அவங்க துரோகம் பண்ணும்போது இவங்க எல்லாம் இந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க இல்ல அது வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க அது துரோகம் தான் பண்ணுவாங்க துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஊழல் ஊழல் வந்து பேய் எந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்குதுன்னா எனக்கே தெரியும் எல்லாம் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டா ஊழல் தான் இல்ல மேம் இதெல்லாம் அதை நான் முழுமையாக நான் அக்ரி பண்றேன் நான் உடன்படுறேன் ஆனா என்னோட கேள்வி என்னன்னா சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவை ஆட்டு வச்சாங்க அவங்க சொல்றதை தான் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துல வீக்கனா இருந்தாங்க வீக்கன்னு சொன்னேன்னா பாருங்க இப்போ சம்டைம் சினிமால பாக்குறோம் இதெல்லாம் சினிமா கிடையாது சினிமால பாக்குறோம் இப்ப என் பிள்ளைய கடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னா இங்க கத்தி வச்சு நினைச்சிருக்காங்க அப்ப நான் வந்து நமக்கு என்ன சொல்லுவான் பேசுடா பேசுடான்னு சொல்லுவோம் ஆனா பேச மாட்டேன் ஏன்னா அவனுக்கு பொறுத்தவரை அவன் போய் பையனோ பிள்ளையோ அங்க இல்லாட்டி பேத்தியோ பேரனோ கத்தி வச்சிட்டு இருக்கான் அப்போ உங்களுக்கு புரியாது அந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் வெளிப்படையாக சொல்லுங்கள் நான் என்ன பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறது உண்மைதாங்க கண்டிப்பா இருக்கு இது யார் எது போய் சொன்னாலும் மற்றவங்களும் அவங்க இந்த சொத்துக்காக போய் பேசினாலும் இவ்வளவு பேசுறாங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க இந்த சொத்துக்காக தான் இவங்க எல்லாரும் அலையறாங்க குடும்பம் சரி மற்றவங்களும் சரி இன்க்ளூடிங் நான் வந்து கொண்டு வந்தேன்னா நிறைய உண்மைகள் கொண்டு வருவேன் என்கிட்ட இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் கையில் பேசுவேன் ஓகே இவனை ஃபீல் பண்ணுறவங்க அந்த ஆத்மா என்கிட்ட ஒரு நாள் கேட்டது இவனுக்கு என் வீடு தான் கடிச்சிதான்னு சொல்லி கேட்டாங்க நான் அது ஒரு டியூபாக யூடியூபாகவும் பண்ணியிருக்கேன் ஓகே இவனுங்க அப்பா வீட்டு சொத்தை இவங்க எடுத்து கொடுப்பாங்களா நாளைக்கு இவனுக்கு சொத்தை ஜட்ஜு கரெக்டாக தானே கேட்டார் ஒவ்வொருத்தரும் சீஃப் சீஃப் மினிஸ்டர் வந்துகிட்ருப்பீங்க நாங்கள் ஜட்ஜு எல்லாத்துக்குமே ஒரு இது மெமோரியல் இருப்பீங்களா ம் இதை வந்து வேணுன்ட்டு நீங்கள் பண்ணியிருக்குது ஏன்னா இந்த பொம்பளை வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அது வேறு கதை இவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்ல இருக்குது ஓகே அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது இது வந்துட்டு ஜெயலலிதா என்கிட்ட எனக்கு வந்து சோபன் பாபு சொல்லிருக்காரு என்ன சொல்லி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு வித் ஜெயலலிதா நாங்க வந்து மறுபடியும் அவரும் எங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்க வீட்டுல அடிக்கடி ஷூட்டிங் வருவார் ஓகே தெலுங்கு பாட்டு நான் வந்து நான் பேட்டியில சொல்ல வேண்டாம் நான் ஒரு கல்யாண இன்விடேஷன் கொடுக்க போகும்போது அவராக வந்து அவர் நான் எனக்கு அவர் நிஜமாகவே பிடிக்காது பிடிக்காதுன்னா அஸ் அன் ஆக்டர் பிடிக்காது அந்த விக் விக் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்காது பட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஐ ஹிம் விதவுட் மேக்கப் இதெல்லாம் இல்லாமல் இயல்பாக பார்த்தேன் அப்போ நான் நினச்சேன் நிஜமாகவே ஒரு மேக்கப் அசிங்கமாக இருப்பார் நேரில் எவ்வளோ நல்லா நல்லா நல்ல ஹைட்டு நல்ல கலரு நல்ல குட் லுக்கிங் மேன் பட் எனக்கு வந்து சினிமாவில் அவர் அந்த ஷூட்டிங் அப்போ எனக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்போ என்ன நினச்சாரு அந்த இன்விடேஷன்லாம் பார்த்துட்டு என்னோட பேச ஆரம்பித்தார் நான் சொன்னால் அங்கிள் ஐ ஹேவ் டு கோ நோ 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 கீதா ஐ டோன் ஐ ஃபீல் ஐ டாக்கிங் டியூன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அஞ்சு மணி நேரம் என்னோட பேசினார் ஒரு மணி நேரம் கிடையாது ஃபைவ் அவர் ஃபைவ் ஹவர்ஸ் பேசினார் ஜெயலலிதா தன்னோட அவங்க ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப பெருமையாக பேசினார் அவங்கள ஒரு தடையும் கொச்சைப்படுத்தி பேசினார் நிஜமாகவே பெருமையாக பேசுனேன் அவர் சொன்னார் அவங்களோட குட் குவாலிட்டிஸ் எல்லாம் பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் கோவம் வந்தால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது பட் குட் குவாலிட்டிஸ் இஸ் காட் பிளென்டி கீதான்னு சொன்னேன் அப்போ நான் கூட கேட்டேன் சார் எதுக்கு சார் அங்கிள் வய யூ டாக் என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க பிகாஸ் எனக்கு இன்விடேஷன் போய் கொடுக்கணும் ஐ டோன் நோ கீதா வை பட் ஐ ஃபீல் லைக் ஷேரிங் மை மை லைஃப் வித் மை தாட்ஸ் மை லைஃப் வித் யூன்னு சொல்லிட்டு உன் கண்ணை பார்த்தா எனக்கு பேசணும்னு தோணுது தான் தான் சொன்னார் உன் கண்ணை பார்த்தா எனக்கு பேசணும்னு தோணுதுன்ட்டு அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து கஸ்டடி ஆஃப் த சைல்டு கேட்டேன் பட் அவங்க ஷீ ரெஃப்யூஸ் பிகாஸ் நீ எனக்கே வாழ்க்கை என்ன ஏமாத்தினதான் நீ எப்படி என் குழந்தைய பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அவர் சொன்னது அகல் இதை வேறு யாரும் சொல்லலை ஐ உட் நாட் லை தட் ஜெயலலிதா பட் இப்போது ஆத்மா என்கிட்ட பேசுகிறாங்க அவங்க பொண்ணை பற்றி ஓகே பொண்ணு உயிரோடு இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவங்க வந்து ஏன் இன்னும் வெளியில் வரல வரலன்னா இப்போ இதிலே ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது அருண் ஏன்னா நான் வந்து விட்னஸ் கிடையாது அவங்க பிள்ளை எதுன்ட்டு நீங்களும் பார்த்தீங்க அமிருத்தா உங்களுக்கு தெரியும் யாருன்னு இல்லை எனக்குமே தெரியாது அதை அதுக்கு தான் சொல்ல வரும் ஏன்னா அமிர்தான்னு ஒருத்தவங்க வந்தாங்க உங்களுக்கும் தெரியும் பார்த்தோம் அவங்க வந்து எங்கள் வீட்டில் தங்குனாங்க என்னோட தங்குனாங்க அவங்க தான் என்ன தேடி வந்தாங்க நான் அவங்கள தேடி போகல அது வந்து தீபக் தீபக்கல்லாத்துக்குமே கோவம் கூட நீங்கள் எப்படி வந்து அவளை என்டர்டெயின் பண்ணலான்ற என்னோட சண்டைகடை போட்டான் நான் சொன்னேன் நான் அவளை தேடி போகல அவள் தான் என்னை தேடி வந்தான் ஓகே தேடி வந்த குழந்தைய வந்துட்டு நம்ம வந்து போப்போன்னு சொல்ல முடியும் அவளும் ஒரு சின்ன வயசு போனேன் என் பொண்ணு வயசில் ஓகே அப்படி இருக்கச்சு அவள் வந்துட்டு ஒரு சில இது நடந்துச்சு அப்போ அவளும் என்னை உண்மை சொன்னான் எனக்கு வந்து அவங்க இறக்குறது மட்டும் அவங்க என்னோடய அம்மான்னு எனக்கு தெரியாது ஆண்டி ஏன்னா ஒரு நேரம் ஆண்டின்னு கூப்பிடுவா ஒரு நேரம் அம்மானு கூப்பிடுவாள் அப்போ ஒரு சாரி சொல்வாள் நான் அவங்கள அம்மானு கூப்பிட்டுமான்னு கேட்பேன் நான் சொல்லி இஷ்டம் நீ என்ன நினைக்கிற கூப்பிட்டுக்குவான்னு சொல்லி அப்போ அவள் என்ன சொன்ன அவள் சொன்னது எனக்கு ஓகே இந்த மாதிரி சைலஜா அம்மா தான் என்னோட அம்மா நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து நைன்டி சிக்ஸில் தான் இங்கே வரேன் இந்த போய்ஸ் கார்டன் அந்த பொண்ணு சொன்னது தான் இதெல்லாம் அவங்க சொன்னது நத்திங் டு டூ வித் மீ ஓகே நைன்டி சிக்ஸில் வந்துட்டு இருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க இறந்து இறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க சைலஜா அந்த அம்மா இறந்தாச்சு அந்த அம்மா இறந்தாச்சு எந்த இயர்னு எனக்கு தெரியாது ஓகே பட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜான்வரியில் அந்த அப்பா வளர்த்த அப்பாவும் இறந்துட்டாரம்மா இறக்கும் போது தான் அவர் சொல்லியிருக்காரம்மா இந்த மாதிரி நீ எங்கே குழந்த கிடையாது நீ வந்து ஜேஜே அவங்க கொண் குழந்த தான் நாங்கள் வந்து உன்னை வளர்த்தோன்ட்டு இந்த பிள்ளைக்கு எங்கே ஒரு சந்தேகம் வந்துச்சான்னா இவங்க இந்த வளர்த்த அம்மாவுக்கும் இவங்க இவங்களுக்கும் சண்டை அடிக்கடி வருமாம் ஜெயலலிதா சண்டை போட்டுப்பாங்களாமா அப்போ வந்துட்டு இவங்க வந்து கூப்பிடுவாங்களாம்மா இந்த பொண்ணை வான்னு சொல்லி அமருதா அமிர்தா வர சொல்லி சொன்னால் அந்த அம்மா ஒரு நாளைக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அந்த அம்மா சொல்லுமா திருப்பி வான்னு சொல்லுமா இவங்க வந்து இருன்னு சொல்லுவாங்களாம்மா அப்போ அம்மா சொல்லுமாமா அந்த அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்களாமா எல்லாம் உங்கள் அப் உங்கள் அம்மா புத்தி உங்கள் அம்மா புத்தி அப்போ இவன் நானே பார்ப்பேன் என்ன அம்மா புத்தி நீங்கள் தானே என்னோட அம்மா என்னதுக்கு இவங்க வித்தியாசமாக அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணலாமா அந்த அப்பா இறக்கும் போது சொல்லும் போது ஓ அப்போ அதுக்கு தான் இவங்க வந்து ஒவ்வொரு தடையும் உங்கள் அம்மா புத்தி உங்கள் அம்மா புத்தி நான் அது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளை அவங்க அம்மாவோட என்ன பேசிச்சு எல்லாம் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மறுபடியும் அந்த ஜெயலலிதா அந்த பொன் அவங்க கான்சியன்ஸ்க்கு தான் அந்த இப்போ வரைக்கும் ஏன் ஜெயலலிதா பெண் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் ஏன் வெளியில் வரல ஏன் ஊடகங்களில் வந்து பேசலை இவ்வளோ விஷயங்கள் நானே சொல்கிறேன் மேம் நானே சொல்கிறேன் என்னோடய டூ தௌசண்ட் நைன்டீன் மட்டும் என்னோட பேசிகிட்டு இருந்த பொண்ணு டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபெப்ரவரி நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இதுக்கு பெங்களூருக்கு அப்போ என்னை பார்க்க வந்திருந்தா வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நான் தங்கிட்டு இருந்தேன் என்ன கல்யாணம் அங்கே இருந்ததால் வந்துட்டு எனக்கு இப்போ எனக்கு பசிக்குது மம்மின் அம்மான்னு சொன்னேன் சரி பசிக்குதுதான் என்ன வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லா பேசிவிட்டு அவன் என்ன சொன்னான் நான் இனிமேல் வந்து உங்களோட தான் தங்க போகிறேன் நான் இன்னும் யாரோடையும் இருக்க போகிறது இல்லை எனக்கு அம்மான நீங்கள் தான் சொல்லிட்டு சொன்னான் நாளைக்கு காலையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னவோ அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி எங்கள் இருக்க அப்பாவுக்கு சீரியஸாக இருக்குது வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும் நான் போயிட்டு அங்கேருந்து நான் நேராக மெட்ராஸாக குழம்புட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது தகுந்தபடி வரேன்னு சொன்னவோ அதுலேருந்து இப்போ மட்டும் என் ஃபோன் எடுக்கிறதில்ல இல்லாட்டி அது மட்டும் எனக்கு டெய்லி காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்வான் மத்தியானம் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்வா நைட் ஒரு குட் நைட் சொல்கிற பொண்ணு இப்போ எனக்கு ஃபோனில் வரதே கிடையாது என்ன காரணம் தெரியாது அவள் எங்கே இருக்கிறா ஏது என்ன யாருனா ஒழிச்சிருக்காங்களா யாருனா கடிச்சிட்டு போயிருக்காங்களா யாருனா அவளை மறைச்சிருக்காங்களா தெரியாது உங்களுக்கு யாருமே சந்தேகம் எனக்கு சந்தேகம் வந்துட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பாலுன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு இவ் அவளோட ஃபோன் நம்பர் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க நான் ஆசை பாருங்கள் நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க கொடுக்க சொன்னால் கொடுப்பேன்னு சொல்லி அப்போ வந்து இந்த ஒரு இந்த பெங்களூரில் ஒரு அண்ணா திமுகந்தா அகிலேந்தி தான் இந்த புள்ளையை மிரட்டிகிட்டு இருந்தார் அமிர்தாவை அமருதாவை மாற்றிட்டு இருந்தார் அவளை பற்றி கொச்சையாகவும் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஊடகங்களில் ஈவன் பிரகாஷ் கிட அந்த புள்ளையை பற்றி கொச்சையாக பேசினார் அவங்க அம்மா பற்றியும் அந்த பொண்ணை பத்தியும் சன் டிவியில் ஓகே அதே கொஞ்சம் ஏன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கால் மிஸ்டர் வரதராஜ் பேட்டி பேசுகிறார்ல அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து தீபக்கையும் நம்பாதீங்க ஏன்னா தீபக் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் கோவத்தில் வந்துட்டு இப்படி அப்படியெல்லாம் பேசினா அப்போ நான் சம்பாரி என் கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது எனக்கு வந்து அவள் பொண்ணா பொண்ணும் இல்லையா தெரியாது அவன் என்னை தேடி வந்தான் என் வீட்டை தேடி வந்தப்ப நான் வந்து வெளியே போன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க நான் என்னோட ஃபீலிங் வந்து அந்த புள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் என்னன்னா அவ ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தாரு உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இருக்கதோ இல்லையோ தெரியல ஜாதகத்தை கொண்டு வந்தா ஜாதகத்தை பார்த்தோம் அவளுக்கு அதுக்கப்புறம் இந்த போயஸ் கார்டனில் ஒரு ஒரு மந்திரவாதி இருந்தான் அவன் மந்திரவாதியோ என்ன அந்த எனக்கு தமிழ் அதை சொல்ல தெரியல இந்த இந்த பிளாக் மேஜிக் கிளம்ப அவன் பேர் ஆக்சுவலி ஜமால் அவன் வந்துட்டு அங்கே உள்ளார வந்து ஜெயலலிதா கிட்டே அவனு சரவணன் சொல்லி தான் பேர் சொல்லியிருக்காங்க அவன் முஸ்லீம் பேர் சொல்லலை அந்த ஜமால் வந்து அம்மா இறந்தப்பட என்னை பார்க்க வந்தான் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்தார் ஓகே ஓகே என்னை நிறைய பேர் ஜெயலலிதா வீட்டிலேருந்து என்னை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த வேலைக்காரங்க எல்லா விரும்பி அவங்களா தான் கூப்பிட்டு அவங்களா எனக்கு தெரியாது எனக்கு யாருக்கும் தெரியாது அப்போ அவங்களா வந்தாங்க அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு அவரே ஒத்துக்கிட்டாரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஜமால் ம் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டா அப்போ நாங்கள் கேட்டோம் இந்த ஜாதகம் கரெக்டான்ட்டு ஏன்னா அப்போத்துக்கு இந்த பிள்ள ஜாதகம் எங்கள் கையில் இருந்துச்சு ஓகே இந்த ஜாதகம் கரெக்டானா ஆமான்னு சொன்னார் நானும் கொண்டு வரேன் இந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் பண்ணமே அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இது நான் கண்டிப்பாக சொல்லியே தீரணும் உங்கள் கிட்டே ஏதோ ஒரு சக்தி இருக்குது உங்கள் குள்ளார ஒரு கடவுள் சக்தி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் என்னை திருவி கூட வந்து பார்க்கல ஏன் வரவே இல்லை வரவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ட்ரை பண்ணார் அவர் எப்படின்னா பிடிச்சி ஏன்னா இந்த இந்த பொண்ணை பற்றி விசாரிக்க ஆனால் இன்னொருத்தர் வந்து ஒரு ஜெயலலிதா ஒரு ஜோசியர் இருக்கிறார் சேலத்தில் எனக்கு அந்த நம்பர் கடிக்கல ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல ஓகே நானும் வந்துட்டு இந்த இப்போது இந்த இது வந்து இது ரெண்டு நாளுக்கு முன்னாள் நடந்தது அவங்க ஆத்மா வந்து ஜெயலலிதா வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்க சொன்னாங்க நான் சொல்லும் போது நீ என் பொண்ணுக்கு பண்ணுகிட்டான்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டு நாளாக அவங்க கேட்குறாங்க ஏன்னா எனக்கு நிஜமாக அந்த பொண்ணு அட்ரஸ் இருக்கு அதாவது ஜெயலலிதா இப்போ அவங்க பொண்ணுட பேச விரும்புகிறாங்க பேச விரும்புகிறாங்க அது வந்து காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை ஏதோ நம்ம கையில் இல்லை நீங்களே சொல்லியிருக்கிறீங்க மன்னார்குடி கும்பல் சசிகலா அம்மையார் நடராஜன் இவங்களாம் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோர்ஜரி ஃபோர்ஜெடி மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் வாதங்களை வெளிப்படுத்துறீங்கன்னா இவை அனைத்துமே ஜெயலலிதா அம்மையா தெரியாமல் நடந்துச்சா அதெல்லாம் பண்ணாங்களா அவங்க அனுமதி இல்லாம தான் பண்ணாங்களா அங்கே உள்ளார இருந்தவர் ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல நல்லா பயந்துக்கிறாங்க ஐயோ அம்மா எங்க பத்தி சொல்லிட்டாங்க நாங்க எங்களை கொண்டுடுவாங்கன்ட்டு ஓகே ஏன்னா இதெல்லாம் அந்த கூட்டம் தான் எங்களுக்கும் தெரியும் இவங்க பேர் பட்டவங்க நீங்க கேட்டீங்க உங்களுக்கு என்ன எதிர்ப்பு வரலையா மெரட்டல் வரலையான்ட்டு நான் அந்த கேஸ் ஃபைல் பண்ண அப்புறம் என்னோடய காரை அட்டாக் பண்ணாங்க நான் ரெண்டு மூணு தடவை சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகே நான் வந்து அதை பெரிய ஸ்பெக்குலேட் பண்ணல எல்லோரும் கேட்டாங்க ஏன் நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எனக்கு போலீஸில் நம்பிக்கை இல்லை நான் ஓப்பனாகவே பேசுகிறேன் இப்போது நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்தா நம்மளை பத்து மணி நேரம் உட்கார வைப்பான் காலையில் வா சாய்ந்தரம் வா நைட்டு வா நான் என்னோடய பாலிசி இருந்துருவேன் நான் வந்து ஐ பிலீவ் இன் காட் ஓகே அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் என்னோட கடவுள் எனக்கு பதில் சொல்லும் பதில் சொல்லியாச்சு இப்போல்லாம் எங்கே போய் எல்லோரும் என்னத்தை அனுபவிச்சாங்க ஜெயிலில் போய் நாலு வருஷம் வந்தீங்க அவங்க வீட்டில் நடராஜன் உயிரோடு இருக்காரா இறந்துட்டார் அவங்க வீட்டில் ஒவ்வொன்றா போயிட்டுருக்குது எல்லோரும் நம்மளும் போகிறது தான் நம்ம யாரும் நிரந்தரம் கிடையாது ஆனால் எப்படி ஒன்று இருக்குது அம்மையார் அவருடைய ஒப்புதல் இன்றி அவங்களுடைய அனுமதி இன்றி அவங்களுடைய அறிவு கெட்டாதபடி தான் இல்லாமல் எல்லாமே உக்லாவாசி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ் என்னோட டவுட் பாருங்கள் நான் ஒரு பேட்டிலையும் சொல்லிக்கேன் இந்த சங்கராச்சாரியர் அரஸ்ட்டுங்கடா ஜெயலலிதா கிடையாதுங்க நான் அடிச்சு சொல்கிறேங்க இது வந்து சசிகலா தான் இதெல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சூழ்ச்சி இவங்க ஒன்றும் பெருசாக அதிமுக காரங்க கிடையாது இவங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து திமுக தான் ஏன் வரதராஜனே சொல்கிறார் ஷீ இஸ் அ மோல் பிளான்டட் இன் டு ஜெயலலிதாஸ் ஹவுஸ் அப்படி தானே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் இதுதான் உண்மை அவர் சொல்கிறது இல்லை எங்களுக்குமே தெரியும் நடராஜனோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் திமுக எல்லாம் அவங்க தான் அவங்க மோல் பிளான்ட் ஹியர் நீங்க இவ்வளவு சொல்றீங்க நான் இன்னொரு கூட்டுற வைக்கிறேன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு அந்நிய செலாவணி வழக்கு அந்த அன்னை அரசலாணி வழக்க அம்மையார் சசிகலா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட போது மத்திய நிதி நிதியமைச்சகம் வந்து சொல்றாங்களா சசிகலா அம்மையார்ட்டையும் பாஸ்கரண்டே சொல்றாங்க இது போல ஜெயலலிதா அம்மையார் மேல நீங்க ஏன் பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது காட்டி கொடுக்காத சசிகலா அப்படின்னு இப்போது அவங்க அதற்காக தான் தியாக தலைவின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க நீங்க மனுப்பி மறுப்பீங்களா நீங்க கண்டிப்பா ஏன்னா என்ன தியாகத்தது இவங்க தான் செஞ்சிருப்பாங்க இவங்க எப்படி அவங்க மேல போய் போட்டுதான் அன்னைக்கு அவங்களுக்கு சாப்டர் க்ளோஸ் தான் இருப்பாங்க இவங்க தான் செஞ்சிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க மேல பள்ளியை போட்டான் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது எலெக்ஷன் நாளைக்கு போகிறது ஜெயிக்கிறது தோக்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் லைஃப் ஓகே நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் தோக்கலாம் தோக்கலாம் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி அப்படி இருக்கச்ச இவங்க பண்ணியிருக்கிறது இப்போ நான் வந்து எப்படி டப்புனு உங்க மேலே போட முடியும் இது வந்து இன்னைக்கு வந்து தியாகம் இதுன்னு சொல்லலாம் வெளியில் கட்சி தான் ஆயிரம் பாருங்க நானே சொல்கிறேன் இல்லைங்களா நான் வந்து சென்னாரெட்டிகிட்டே இந்த நடராஜன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாரு நான் என் கண்ணால் பார்த்தது அடுத்தவங்க பேசுனது கிடையாது அப்போது நீ வந்து சூழ்ச்சி பண்ணுறதுக்கு தானே நீ அந்த நீ சீஎம் ஆகணும்னு சொல்லிட்டு நீ வந்து அங்கே இது பண்ண சென்னாரெட்டிக்கு அப்போது இது வந்து வெளியே இதை யாரும் இதை சொல்லுலல்ல ஏன்னா ஒருத்தராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா நான் ஒருத்தி தான் இதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா நான் விட்னஸ் அதுக்கு அப்போ எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிய வரணுன்ட்டு ஒன்றும் தேவையில்லை ஓகே அந்த வீட்டுக்குள்ளார வந்து இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளார நடக்கிறதுல என் சர்வெண்ட்ஸுக்கும் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பெரிய கொலகாரி கூட்டுமானோம் எல்லாம் இருப்பான் கொஞ்சம் தைரியமாக இருக்கா வந்து வெளியே பேசுவான் இப்போ அந்த கூட்டத்துல யாருன்னா ஒத்துராது வந்து வெளியே தைரியமா வந்து பேசுறாங்களா நல்லா என்ன சொல்றாங்க ஐயோ அம்மா எங்களை காட்டி கொடுத்துறாதீங்கம்மா எங்களை பத்தி இல்ல சொல்லாதீங்க அவங்க வீட்டுல இருக்க வீட்டில் வந்தவங்களே மினிஸ்டர்ஸ் அவங்களே உங்க பேட்டியிலே எந்த மினிஸ்டர் போய் ஜெயலலிதா போய் பார்த்தேன்ல தானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருன்னா ஜெயலலிதா போய் பார்த்தாங்களா இல்ல இன்னைக்கு சசிகலா பற்றி பேசுங்க பேச மறுக்கிறாரு பல பேர் வந்து அமைதியாக இருக்கு பயம் இவங்களுக்கெல்லாம் பயம் ஒன்று நீங்களும் நானும் ரெண்டு பேர் கூட்டு கல்வாணி கொள்ளாடிச்சுக்கு வந்த ஊழல் உங்களுக்கு என்னோட ஜாதகம் ஃபுல்லாக இருக்குது எனக்கு உங்கள் ஜாதகமும் ஃபுல்லாக இருக்குது ஆமா நீங்கள் வந்து கொஞ்சம் செல்வாக்கான ஆள் நான் வந்து பெப்ப ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பதவியை கொடுத்து நான் பெரிய ஆள் ஆக்கி விட்டீங்க இந்த மந்திரி பதவின்னு ஒன்று கொடுத்து இஸ் பாலாஜி ஊ செல்ராஜவங்களா யாருன்னா மக்கள் இவங்களுக்குலாம் தகுதி நான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் ஒரு மினிஸ்டராகவே தேர்ந்தெடுக்க மாட்டேன் இவங்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டாக கொடுக்க மாட்டேன் என் கட்சியில் இருந்தாங்க இல்ல இதெல்லாம் சசிகலாவோட கல செலெக்ஷன் நீங்களே சொல்றீங்கல்ல எல்லாமே சசிகலா தான் பார்த்தாங்க சசிகலா தான் செலக்ட் பண்ண உங்க ஊடகங்களே நீங்க சொல்றீங்க அப்போ எப்படி ஜெயலலிதாவை தப்ப சொல்ல முடியும் த ஒன்லி மிஸ்டேக் ஆன் ஜெயலலிதா எஸ் நான் நானே சொல்கிறேன்னா அவங்க வந்துட்டு என்ன அந்த இது வந்து என்னோட டவுட் வந்து அந்த டாட்டர் தான் அந்த டாக்டரை வச்சு தான் இவங்க மாற்றிட்டு வந்திருக்காங்க பிளஸ் தேட் இஸ் அ ரூமர் தட் தீஸ் பீப்புள் அவங்க அவங்க மேலே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த காலத்தில் ஓகே இதெல்லாம் நம்ம பார்க்கல அது எல்லாம் நம்ம ஜெயலலிதாமியாரை மிரட்டுவதற்கு பல வீடியோ எடுத்து வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஈவன் இந்த த பொலிட்டிக்கல் சைடு ஓகே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தைரியமாக இருக்கவங்க கூட ஒரு சமயம் ஆகலாம் நான் ரொம்ப தைரியசாலி ஆனால் எனக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு வீக்னஸ் இருக்குது ப்ளஸ் என்னோட நம்பிக்கைங்க இவங்க இந்த கோ கோஷியம் வந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்தையும் பண்ணுங்க இந்த கோஷ்டி அந்த அம்மாவை மந்திரம் மாந்திரிகம் பண்ணி தான் கண்ட்ரோல வச்சிருக்காங்க இது வந்து மக்கள் பார்க்கறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு என்னடா நம்ம மூடன் பைத்தியக்காரத்தனமா பேசுகிற இல்ல இது என்னோட யூகம் இது என்னோட நம்பிக்கை வெளியில லட்ச கணக்கான மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பிம்மமா தெரியுறவங்கள இல்ல நான் இதோ இல்லை நான் இதை ஒரு இதுலயும் சொல்லியிருக்கிறேன் அவங்க சிஸ்டர் அவங்க பிரதரும் சிஸ்டரும் ஐ சிஸ்டர் அக்கா ஜெயலட்சுமிக்கா

இது சசிகலா இது வந்து ஜெயலட்சுமி தான் கண்ணால பார்த்து அவங்க சொன்னாங்க நான் தான் சொல்றேன் ஏன்னா எனக்கு தான் ஜெயலட்சுமி அக்கா சொன்னாங்க அதான் இது வந்து என்ன ரைட்டிங்ல வருமா வெளியே என்ன வந்திருக்கு ஜெயலலிதா வீட்ல இருந்து உங்க எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே அது ஒரு மர்மம் தானே அவங்க வாழ்க்கை போயஸ் கார்டன் என்னை பொறுத்தவரையே நான் வந்து சசிகலா என் கூட்டத்தை தான் சொல்லுவேனுங்க அது யார் என்ன தப்பாக நினச்சா ஆனால் நான் ஜெயலலிதா மேலே ஒரே ஒரு எனக்கும் அந்த கோபம் இருந்துச்சு அவங்க சொல்லிவிட்டா சாவது மட்டும் எனக்கும் அந்த கோபந்தான் இந்த மாதிரி எதுக்கு இந்த கூட்டத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் லேடி எதுக்கு இந்த கூட்டத்தை வச்சுட்டு இப்படி ஆடிட்டு இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் அந்த கோபம் அப்புறம் தான் இந்த ஆவி என்னோட பேசும்போது தான் எனக்குமே இந்த இதெல்லாம் ஒரு சில இது தெரியும் ப்ளஸ் ஒரு சிலர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஏன்னா யாரும் வந்து தைரியமாக வந்து ஊடக பேசுறதுக்கு பயப்படுறாங்க என்ன சொல்லலாம் கீதா நீ உனக்கு எதனா ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள்ட்ட எல்லாரும் என்ன கேட்கறேன் நான் வந்து அதை பற்றி பயப்பட்ட ஆள் கிடையாது ஏன்னா இன்றைக்கோ ஒரு நாள் நம்மளா சாப்பிட்றோம் அது இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாவலாம் அதுக்கும் டெய்லி பயந்துட்டு செத்து போயிடுவான் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு நான் கிடையாது ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு வரை இருக்கிறது ஆமாம் இந்த பிறந்தநாளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க ஏன்னா இன்னுமே அவனுடைய ஆத்மாவோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க சொல்கிறீங்க ஆமாம் அதனால உங்கள்கிட்ட இந்த ஓப்பன் கொஸ்டின் வைக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பிளான்ஸு செய்ய வேண்டியது அது கண்டிப்பாக வரும் இன்னும் பத்து நாள்ல அது வந்து நான் இன்னைக்கு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்கு அதை நான் சொல்ல நிர்பந்தங்கள் சொல்லுவாங்க இல்லை இல்லை அவங்களுக்கும் இல்லை எனக்கும் இட் இஸ் சம்திங் டு டூ வித் த லா ஓகே சம்திங் டு டூ வித் த லா அது நடந்த அன்னைக்கு நீங்கள் என்ன கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தம்பி அன்னைக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சா என்னால் சொல்ல முடியலன்ட்டு இது ஒரு ரீசனுக்காக பிறந்த நாள் நான் மனசார அவங்க மனசில் நான் வேண்டிப்பேன் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருமான்னு வேண்டிப்பேன் ஐ எக்ஸ்பெக்ட் நான் பிளான் பண்ணது வந்து ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபோர்த் எங்கள் கட்சி இதை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் நினைச்சோம் பட் ஒவ்வொரு சில ரீசனுக்காக எங்களால் அது தள்ளி போகுது தனிச்சு போட்டு போகிறீங்களா கூட்டணி நாங்கள் யாரோடையும் கூட்டணி போடுறதா இல்லைங்க நாங்கள் ஒரு பெரிய கட்சியும் கிடையாதுங்க எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மக்களோட என்ன சொல்றது ஒரு சக்தி தட் இஸ் நிறைய பேர் ஆறு கோடி ஓட்டிங் மக்களில் ஒன்றரை கோடி அதிமுகவுக்கு இருக்குது இன்னொரு ஒன்றரை கோடி டிஎம்கேவோடு இருந்தால் மூணு கோடி புஷ்ஷு இன்னொரு மூணு கோடி இருக்குது அந்த மூணு கோடியில் ஏதோ அட்லீஸ்ட் ஒரு சிலர் மக்கள் சொல்கிறாங்களே எங்களுக்கு இந்த கட்சியும் பிடிக்காது அந்த கட்சியும் பிடிக்காது நாங்கள் ஒரு மூணாவது இதை தேடுறோம் சொல்லிவிட்டு அதில் ஒரு சிலர் கமல்ஹாசன் விரும்புனா கமல்ஹாசனுக்கு போவோம் சீமானை விரும்புனா சீமானில் மற்றவங்க அந்த இதில் எங்களை நம்பி ஓட் போடுறாங்க ஓட் போடுறது இது வந்து மக்கள் ஆட்சி நான் வந்து மற்றவங்களாட்டும் காமராஜ் ஆட்சி கொ கொண்டு வருவேன் எம்ஜிஆர் ஆட்சி இன்னும் எனக்கு வந்து இவங்க யார்லேயும் நம்பிக்கை இல்லை நான் அவங்க யாரையும் என்னோடய தலைவராகவும் ஏற்றுக்கிறது இல்லை அது நீங்கள் திமுருன்னு நினச்சாலும் திமுருன்னு நினச்சிக்கோங்க என்னோட அகம்பாவம் நினச்சாலும் நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் ஒரு இடத்துல எங்கேயோ சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு கட்டபொமன் ஆட்சி கொண்டு வருவேன் சொல்லிட்டு அன்றைக்கி கட்டபொமன் இதுக்கு போனால் கட்டபொம்மன் ஆட்சி நான் வந்துட்டு நேர்மையான ஒரு ஆட்சி மக்களுக்காக கடவுள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் மக்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணுன்ட்டு விரும்புகிறீங்க விரும்பிறான் ப்ளஸ் அதுக்கு செயல்பாடு செய்வோம் மர்மமாக இருந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக நீங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கிறீங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது போன்ற நீங்கள் சொல்லிக்கூட விஷயங்களுடைய ஃபீட்பேக் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மக்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்பணையை ஏற்றும் உடைய வருகையும் கருத்தையும் எங்கள் அரங்கத்திலே வந்து பரிசோதனைக்கு மிக்க நன்றி நன்றி தேங்க் யூ அதான் நேர்க்கல் நல்ல நபர்களை மீண்டும் ஒரு குடிபார்க்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுபர் சந்திக்கிறேன் அதுவரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்